இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே சுவாமியே சரணமயப்பா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குலதெய்வத்தோட அருள் வர்றதும் அதோடய முக்கியத்துவமும் நான் இதை நிறைய சொல்லிகிட்டு வரேன் கடந்த ரெண்டு வருஷமாக அவங்க கூட பேசிகிட்டே இருக்கிறதுனால பட் இருந்தாலும் சில பேருக்கு இன்னும் மாதிரி ஒரு குழப்பம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் திருப்பியும் அதை பதியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் குல தெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டுமே தான் அந்த பூஜைகளாக இருக்கட்டும் அந்த குடும்பங்களாக இருக்கட்டும் ஜெயிக்கும்ங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்து கிடையாது எனக்கு அடியேனுக்கு அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு இது கைட் பண்ணும்போது எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கீங்கன்னு அந்த ப்ரொமோஷனுக்காகலாம் சொல்லலைங்க ஸ்பாட் டு கார்டு கார்ட் ப்ராமிஸ் அதுக்காகலாம் சொல்லலை எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நீங்கள் எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் அதுக்கான காரணம் என்னென்னா நான்லாம் கிடையாது அதில் வந்து நான் ஒரு வெறும் துரும்பு ஒரு வழிகாட்டி சரிங்களா அதனால் அந்த பெருமையெல்லாம் வந்து கடவுளுக்கே போய் சேரும் சரியா ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா குலதெய்வ வழிபாடு தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு காரணம்னா இதை நீங்கள் பண்ணணும் அந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது நீங்கள் மித்த எந்த தெய்வத்தையுமே வணங்கலேனாலும் உங்கள் குலதெய்வம் உங்களை காத்து நிற்கும் அப்போ அந்த குலதெய்வத்தை வந்து வழிபடாதவங்க நீங்கள் நான் பெருமாளை கும்பிட்டேன் நான் முருகனை கும்பிட்டேன் நான் காமாட்சியம்மனை கும்பிட்டேன் எனக்கு தெரியும் இப்படி தெரியும் இதெல்லாம் இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் குலதெய்வம் காட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த குல தெய்வம் உங்களுக்காக அழுதுன்றிருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த குலதெய்வத்தை தேடுறத விட ஒரு பெரிய வேலை உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் அந்த குலதெய்வத்தை பற்றி யாராவது தப்பாக பேசின எனக்குலாம் கோவம் வந்துடும் காரணம் என்னென்னா நம்ம மூதாதையர்கள் வழிபட்டாங்கன்னா மூதாதையர்கள் நின்று வண்டி வழிபட்டிருப்பாங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களா இருக்கீங்க உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா சுவாமிகிட்ட நினைக்க மாட்டிங்களா இதே தானே உங்கள் மூதாதையர்கள் நினச்சிருப்பாங்க நீங்களும் நல்லா இருக்கணும் தானே கேட்டிருப்பாங்க அதே தெய்வத்திட்ட அப்போ அந்த தெய்வத்தை நம்ம போய் மறக்கலாமா அப்போ அந்த தெய்வத்தை அதை மறக்காமல் அந்த ஊருக்கு போங்க நான் என்ன சொல்கிறேன் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த இதில் இருந்தால் தேடுங்க குலதெய்வத்தை தேடுங்க அதுக்கான வழிமுறைகளாக இது ஒரு பிரயோகமாக உதவி செய்யும் இது முதல்ல எப்படி கண்டுபிடிக்க முடியும் நல்ல கற்ற ஜோதிடரிடம் போய் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை காட்டினால் குலதெய்வம் மறைஞ்சிருந்தால் அதுக்குன்னு சில தாந்திரிக ரீதியாக பிரயோகங்களும் உண்டு சில பேர் கேட்குறீங்க எப்படி சார் நீங்கள் ரெண்டு நாளில் கண்டுபிடிச்சி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோனில் கேட்குறீங்க இது ஓ மாயா மாயாஜலமோலாம் இல்லைங்க ஏன்னா இந்த சூட்சமத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு உடுக்கடிக்கிறவனாலையோ ஒரு குறி சொல்கிறவங்கனாலேயோ வந்து உங்களோட தெய்வத்தை அப்படி பிடிச்சி கொடுத்துட்றதுலாம் சில பேர்லாம் யூடியூப்பில் போடுறாங்க எப்படி குலதெய்வத்தை போய் இப்படி பிடிச்சி கொடுக்குறதுக்காதுனா பொம்மையா அப்படியெல்லாம் இல்லை அன்பர்களே அந்த குலதெய்வத்துக்கு அந்த குலத்தில் இருக்கிறவங்க வந்து தாங்க கும்பிடாதான் வருங்கிற ரகசியத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் நீங்கள் வழிபட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அழுதுன்றிருக்கிற தெய்வம் உங்கள் ஆற்றுக்கு வரும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்போ அதுக்கு இதுவும் ஒரு பிரயோகமாக இருக்கும் பட் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஒரு வேளை ஜனனகால ஜாதகம் படி உங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த வழிபாடுகள் நான் சொல்லி கொடுத்துருவேன் அந்த குலதெய்வ வழிபாடுகளுக்கு சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் தான் நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி எடுக்கணும் அதுக்கெல்லாம் நீங்கள் மனசார பண்ணிக்கணும் ஒருவேளை பெண்கள் நீங்கள் இதை கேட்குறவங்களா இருந்தால் முப்பது நாள் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா அந்த அஞ்சு நாட்கள் கழிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பியும் அதை ஒரு பதினெட்டு நாள் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாேருக்கும் இந்த வழிபாடுகளை கற்றுக்கோங்க அதுக்கு நம்ம வந்து உங்கள் ஜனனகால ஜாதகம் பார்க்குறதுக்கு ஃபீஸ் வாங்கி தான் அன்பர்களை பார்க்குறோம் வேணுங்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எளிமையான தாந்திரிக் பிரயோகம் என்னன்னா நீங்கள் இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு கலசம் எடுத்துக்கோங்க அந்த கலசம் வந்து வெள்ளியில் இருக்கலாம் உங்களுக்கு அதே போல காப்பரில் இருக்கலாம் ஆனால் எவர் சில்வர் வேண்டாம் அந்த கலசத்தை எடுத்து வீட்டில் வச்சுருங்க இதை எப்படி நீங்கள் மாற்றணும் ஒவ்வொரு ஏழு நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் இந்த ஏழு நாளைக்கு ஒரு தடவை மாற்றும் பொழுது இந்த தண்ணீர் எடுத்துக்கோங்க இந்த தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஏலக்காய் போட்டுக்கோங்க கிராம்பு ஒம்பது கிராம்பு போட்டுக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கிறது அதே மாதிரி கலச இதுக்குன்னு போடக்கூடிய ஒரு சில மூலிகைகள் உண்டு இது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்கலாம் இல்லை இந்த பூஜா ஸ்டோர்ஸில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க அதை சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்ன்றனால சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க அதையும் நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் குறிப்பாக குங்கும பூவை கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த கலசத்தை எடுத்து இதுக்கு நீங்கள் கயிறு கட்டணுமா முப்புரி நூல் போடணுமா அதெல்லாம் வேண்டாம் கலசத்தை எடுத்துக்கோங்க அந்த கலசத்தை எடுத்து வைங்க இதில் மாவிலை இதில் நீங்கள் அஞ்சு மாவிலை வைக்கலாம் ஏழு மாவிலை வைக்கலாம் ஒம்போது மாவிலை வச்சு அதுக்கு மேலே கும்பத்துக்கு மேலே தேங்காய் ஒன்று வைக்கிறது இந்த தேங்காய் ஒன்று வச்சுட்டு இது வந்து குலதெய்வம் தெரியாது உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த வெள்ளி தட்டு வச்சுக்கலாம் காப்பர் தட்டு எது வேணால் வச்சுக்கலாம் கீழே வைக்கும்போது வெறும்ன வைக்காமல் கொஞ்சம் பச்சரிசி எடுத்து கீழே அடுக்கிட்டு இதில் வந்து அந்த கலசத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு விநாயகருக்காக நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் எடுத்து பிடிச்சி வச்சுக்கிறது இதில் நீங்கள் செய்ய வேண்டியது கொஞ்சம் வந்து அக்ஷதை எடுத்துகிட்டு அக்ஷதம்னா கொஞ்சம் கொண்டு இதில் எடுத்து நம்ம இது அரிசி எடுத்து அதில் மஞ்சள் புரட்டி ஓம் பக்ரதுண்டாய ஹும் ஸ்வாகா ஓம் பக்ரதுண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாய் ஹும் ஸ்வஹான்னு போட்டு வர்றது அடுத்தது நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரீகா பராக் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுங்க நிறுத்திட்டு இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டியது இது மலையாள பிரயோகம்ங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது அடுத்தது நீங்கள் என்ன சொல்லணும்னா குலதெய்வமே நீ எங்கிருந்தாலும் நீ தான் இனிமேல் எங்களை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது விபூதியை எடுத்துக்கிறது ஒரு தட்டில் தனியாக இதை எடுத்து வச்சுக்கணும் ஒரு சின்ன ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க இந்த தட்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் புதுசாக கூட வாங்கிக்கோங்க இதை எடுத்து அதில் எடுத்து வைங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் விபூதியை எடுத்துகிட்டு திருப்பியும் ஓம் மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படிங்கும்போது திருப்பியும் அந்த சங்கல்பம் குலதெய்வமே தான் என்னை காப்பாற்றணும் நீதான் ஜெயிக்க வைக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு ஒம்பது தடவை சொல்லிவிட்டு திருப்பி குங்குமத்தை எடுத்து ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறதும் இப்போ நீங்கள் என்ன கேட்கணும் திருப்பி சங்கல்பம் இது எதுக்காக நான் சொல்கிறது காரணம் என்னென்னா உங்களுக்கு ஒருவேளை ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அது வந்து வசியமாகும் வசியம்னு சொன்னாலே சில பேருக்கு பயம் வந்துடுதோ ஜோஜோ அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க வசியம் என்பது தமிழில் அன்பு என்பது அர்த்தம் ஸோ அந்த வசீகரமும் ஆகர்ஷணமும் ஆகும் ஆகர்ஷணம் அப்படிங்கிறது வந்து வரவழைத்தல் சரிங்களா இப்போ இதை நீங்கள் பண்ணிண்டே வரும்பொழுது இதை பண்ணி முடிச்சுட்டு கையில் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது கையில் அருகம்புல்லை எடுத்து வச்சுக்கணும் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த அருகம்புல்லை கொண்டு போய் அந்த கலசத்துக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறது இப்போ நீங்கள் உங்கள் சங்கல்பம் என்ன இருக்கணும் குலதெய்வத்தோட தான் இருக்கணும் இந்த இடத்துல போய் நீங்கள் என்ன கேட்கக்கூடாது எனக்கு பென்ஸ் கார் கொடுங்க எனக்கு இந்த காசு இல்லைங்க கடன் இருக்குதுங்க அப்படிலாம் இல்லை ஃபஸ்ட்டு குலதெய்வம் வந்துவிட்டாலே எல்லாம் வந்துடும் உங்களுக்கு ஸோ அந்த குலதெய்வத்துக்கு மனசாரம் நினச்சின்னே இந்த கலசத்துக்கிட்ட அருகம்புல் எடுத்து வச்சுக்க வேண்டியது அதுக்கப்புறமா கையில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து மா விலை அதை நீங்கள் எடுத்ததில் அந்த குச்சி இருக்கும் மாங்குச்சி இருக்கும் இந்த மாங்குச்சியை கையில் வச்சுக்கணும் இந்த மாங்குச்சியை கையில் வச்சுட்டு உங்கள் ரைட்டில் வச்சுக்கலாம் லேடிஸாக இருக்கவங்க லெஃப்ட்டில் வச்சுக்கலாம் இதை நீங்கள் கையில் வச்சுட்டு மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது வந்து இந்த குச்சி காயறதுக்குள்ளே அதாவது பச்சை குச்சியாக இருந்தால் குச்சி ரொம்ப நல்லதுங்க அந்த பச்சை குச்சி காயறதுக்குள்ளே அதாவது புதுசாக இருக்கக்கூடிய குச்சி இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுட்டு இது காயறதுக்குள்ளே நீ வந்து வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக கேட்கணும் மிரட்டக்கூடாது இல்லைனா காஞ்ச குச்சி தாங்க கிடைக்கிது நான் என்ன பண்ணட்டோங்க அப்படின்னு கேட்டால் அந்த காஞ்ச குச்சி வச்சுருக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன செய்ங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளேட்டை எடுத்து அதை உடைச்சி அதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதில் வந்து பச்சக்கற்பூரம் போட்டு எரிக்கிறது இப்போவும் நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது ஓம் கோடி பிரம்மாண்ட நாயகாய்சிகா பராக் ஓம் மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட எச்சரிகா பராக் இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே செஞ்சுட்டே வர்றது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணிமாலை உண்டு இது வந்து பியோர் சாண்டல்வுட் பீட்ஸ் இருக்குது இது வந்து ஒரு நூற்றி எட்டு பீட்ஸ் இருக்குதுங்க இந்த நூற்றி எட்டுக்கு நிறைய தத்துவம் இருக்குது அதை நான் உங்களுக்கு தனியாகவே நான் சொல்லி கொடுத்துறேன் அதுக்கு காரணம் என்னென்ட்டு ஸோ இந்த நூற்றி எட்டு பீட்ஸை எடுத்துகிட்டு அதை சந்தனமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ப்யூராக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க தப்பே கிடையாது இது ஒரு ஐநூறுரூபா செலவு பண்ணுறதுனால ஒன்றும் ஆயிராது இன்னும் ஒரு பியூராகலாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லைசன்ஸ் அந்த லைசன்ஸோடு இருக்கிற மாதிரி இதெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரூவா ஒரு வந்துட்டு போகுது அதை நீங்கள் லைஃப் ஃபுல்லாக வச்சுக்கலாம் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த விரலும் இந்த விரலாம்ல மனசார ஜபம் பண்ண வேண்டியது இது பாட்டுக்கு இருக்கணும் இது எரிஞ்சுட்டு இந்த குச்சி போட்டு எரிக்கிறீங்க இது எரிச்சிட்டு இருக்கும்போது இது நீங்கள் பண்ண வேண்டியது மனசுக்குள்ளே நினைக்க வேண்டியது குச்சியாக இருக்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பச்சை குச்சியாக அந்த தட்டு மேலே வச்சுட்டு இந்த தீபத்தை மட்டும் ஏற்றிக்க வேண்டியது ஏற்றிட்டு அந்த ஜபமாலையை எடுத்துகிட்டு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய் சரி ஹா பராக் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய் சரி ஹா பராக் இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு குலதெய்வமே நீதான் வந்து காப்பாற்றணும் நீ தான் வைக்கணும் இது மாதிரி செஞ்சுட்டே வாங்க இதை நீங்கள் செஞ்சிட்டே வரும் பொழுது உறுதியாக சொல்கிறேன் ஒரு பதினாறு நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள இது உங்களுக்கு கனவு ரூபத்திலேயோ அதே மாதிரி இந்த ஒரு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு அசரீரி மாதிரியோ ஒரு குறி மாதிரியோ வந்து உங்களுடைய ஊர் எது இது மாதிரி இந்த விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி காட்டும் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியதை டெய்லி நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் பெட்ரூமில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்துகிட்டு இருபத்தி ஏழு தடவை உங்கள் தலையை சுற்றிட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட தலையை எல்லாத்தையும் சுற்றிட்டு அதை வந்து அங்கே வைக்கிறது மறுநாள் காலையில் அதை திருப்பியும் மாற்றுறது இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது டெய்லியே மாற்றணும் மாற்றணும்னா அதை நீங்கள் பொடிச்சிட்டு அதை நீங்கள் உங்கள் சிங்க்கில் போட்டு கழுவிடலாம் இந்த மாதிரி விஷயங்களில் ஓடுற தண்ணி பக்கத்தில் இருக்கவங்க அதில் போடலாம் இல்லாத காரணத்தினால இது வாஷ் பேசின் போடலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்துட்டு செய்யும்பொழுது இந்த தெய்வத்தை அனுகிரகம் அதை அந்த அனுகிரகம் வந்து அது கிட்டக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் திருப்பியும் சொல்கிறேன் குலதெய்வ வழிபாடு வந்து மேண்டேட் அதை வந்து நீங்கள் செய்யாமல் இருந்துடக்கூடாது நண்பர்களே இந்த பிரயோகத்தை பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் உறுதியாக அது கிடைக்குங்கிறதுல மாற்றம் மாற்றமில்லை நாளை மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் சுவாமியே ஐயப்பா